12க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத மூலிகைகள் அடங்கிய பக்க விளைவுகள் இல்லாத லிவ் இம்யூன் நோர்மோலிவ் மாத்திரைகள் வெறும் 300 ரூபாயில் www.normoliv.com இல் வாங்கலாம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்று பக்கங்களில் வட இந்தியாவில் நடைபெற்ற போர்களே வீரம் செறிந்த வரலாறுகளாக பெரும்பாலும் காட்டப்பட்டு இருக்கும். ஆனால் சிப்பாய் கழகத்திற்கு முன்பாகவே வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தெற்கிலிருந்து முதன் முதலில் கூக்குரல் இட்டவர் மாமன்னர் புலித்தேவர். அவரை தொடர்ந்து ஆங்கிலேய பேரரசை எதிர்த்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். அவர்கள் வழியில் தீரத்தோடு அந்நிய ஆட்சியை அகற்ற போராடியவர்கள்தான் மாமன்னர்கள் மருது சகோதரர்கள். 1857 ஆண்டு மங்கள் பாண்டே என்பவரால் தொடங்கப்பட்ட வல்லாதிக்க எதிர்ப்பு போர்தான் முதல் இந்திய விடுதலை போர் என்று தில்லி அரசு தமிழர்கள் மீது திணித்து வருகிறது. இந்து இஸ்லாமிய மத சாயலோடு வெளிப்பட்ட போரில் பல்வேறு பகுதிகளின் கூட்டு ஒருங்கிணைவோ அடித்தட்டு மக்களின் பங்களிப்போ இருந்தது இல்லை. தொடக்கத்தில் புரட்சிக்கான எல்லா கூறுகளையும் கொண்டிருந்த போதிலும் இறுதியில் குறுகிய மதவாத சேற்றில் மூழ்கி தோற்று போனது. ஆனால் தென்னிந்தியாவில் இந்த போருக்கு முன்னர் நடத்தப்பட்ட பல்வேறு பிரித்தானிய எதிர்ப்பு போர்கள் பல்வேறு பரிமாணங்களை கொண்டது. சாதி மத மொழிகளை கடந்து புலித்தேவன், கட்டபொம்மன், ஹைதரலி, திப்பு சுல்தான், மருதுபாண்டியர்கள், தீரன் சின்னமலை ஆகியோர் போராடி வந்துள்ளனர். குறிப்பாக மருதுபாண்டியர்கள் நடத்திய போராட்டம் தென்னிந்தியாவில் நடந்த விடுதலை போரில் முதன்மையானதும் திருப்புமுனையும் கொண்டதாகும். மருதுபாண்டியர் தளபதியாகவும் ஆட்சி பொறுப்பிலும் இருந்த ஆண்டுகள் 1780 முதல் 1801 வரை இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் வடதிசையின் மீது மனசாய்வு கொண்டவர்களாக இருப்பதால் இந்திய விடுதலை வரலாற்றை தென் திசையிலிருந்து தொடங்குவது இல்லை. இந்திய விடுதலை வரலாற்றை கால வரிசைப்படியும் எழுத மறுக்கின்றனர். ஆங்கிலேயர்கள் தென்பகுதியில்தான் காலடி வைத்து தங்கள் ஆதிக்கத்தை முதன் முதலாக நிறுவினர். அதன் பிறகே வடபுலம் நோக்கி நகர்ந்து விரிந்த வணிக சந்தையை உருவாக்கினர். ஆங்கிலேயர்கள் தென்மண்ணில் நிலை பெற்று ஆதிக்கம் செலுத்திய போது பல்வேறு சிற்றரசர்கள் வரி வசூலிக்கும் முகவாண்மையாக செயல்பட்டன. பின்பு வரி வசூலிக்கும் உரிமையை தானே எடுத்துக்கொண்டு சிற்றரசர்களின் அதிகாரத்தை ஆங்கிலேயர் பறித்துக் கொண்டனர். அப்போதுதான் சிற்றரசர்கள் சில விழித்துக் கொண்டு பொது எதிரி எனும் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து ஒன்றுபடுகின்றனர். இந்த ஒன்றுபடுத்தல் முயற்சிக்கு முதலில் அடித்தளமிட்டவர் பெரிய மருது, சின்ன மருது என்று அழைக்கப்படும் மருதுபாண்டியர்கள் ஆவார்கள். துந்தாஜி வா, கேரளவர்மா, தீரன் சின்னமலை, கோபால நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர், ஊமைத்துறை, மயிலப்பன், முத்துக்கருப்பர், ஞானமுத்து ஆகியோரோடு இணைந்து தென்பகுதி கூட்டமைப்பை முதன் முதலில் உருவாக்கி ஆங்கிலேய படையினரை நிலைகுலைய செய்த பெருமை மருதுபாண்டியர்களையே சாரும். பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கியை தூக்கி கொண்டு வேட்டையாட காட்டிற்கு சென்ற சமயம் வெறும் கைகளால் புலியை நேருக்கு நேர் நின்று கொள்ளும் திறன் படைத்தவர் பெரிய மருது. பெரிய மருது மிகப்பெரிய வீரர். நாணயத்தை சாதாரணமாக கைவிரல்களால் வளைக்கும் திறன் கொண்ட மாவீரர். மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்ததோடு ஒரு அங்குல இடத்தை கூட விட்டுத்தர மறுத்தவர்கள். கப்பம் எல்லாம் செலுத்த முடியாது, வேண்டுமானால் மோதி பார்த்து விடலாம் என்று எழுத்து மூலமாக ஆங்கிலேயரை போருக்கு அழைத்தவர்கள் இந்த மாவீரர்கள். ஆங்கிலேயரின் அதிநவீன ஆயுதத்திற்கு முன்னால் வேல்கம்பு, வீச்சருவால் மட்டுமே ஆயுதமாக வைத்திருக்கும் ஒருவனுக்கு ஆங்கிலேயரையே போருக்கு வா என்று கேட்க தைரியம் வேண்டும். இந்த தைரியம் தீரர் திப்பு சுல்தானுக்கும் மருதுபாண்டிய மன்னர்களுக்கு மட்டுமே இருந்தது. வளரி என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் வல்லவர் பெரிய மருது. தொடு வர்ம கலையிலும் மிக பெரும் வல்லவர் ஆவார். பெரிய மருதுவிடம்தான் கர்னல் வெல்ஸ் என்பவர் வளரி சுற்ற தான் கற்றுக்கொண்டதாக தனது நாள் குறிப்பில் எழுதியுள்ளார். இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த உடையார் சேர்வை என்ற மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னத்தாள் என்பவருக்கும் 1748 டிசம்பர் 15 மகனாக பிறந்தவர் பெரிய மருது பாண்டியர். 5 ஆண்டுகள் கழிந்து 1753 சிறிய மருது பாண்டியர் பிறந்தார். பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் உண்டு. பெரிய மருதுவை விட உயரத்திற்கு சிறியவராக இருந்ததால் இளைய மருது, சின்ன மருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்படலானர். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர். இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை
1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அரசர் முத்து வடுகநாதர் காளையார் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி காட்டுக்கு தப்பிச் செல்கின்றனர். 1772 பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆற்காட்டு நவாப், தொண்டைமான், கும்பினியார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். இந்த போரில் பெரிய மருது மணலூர் வாயிலிலும், தளபதி சந்தனம் சேர்வை பூவந்தி வாயிலிலும், வேலுநாச்சியார் மேலூர் வாயிலும் முகாமிட்டு போரிட்டனர். மேற்கில் திண்டுக்கல்லிலிருந்து தக்க சமயத்தில் வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது. வேலுநாச்சியார் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்த விழாவிற்கு ஹைதர் அலி நேரில் வந்து வாழ்த்து கூறினார். மருது சகோதரர்களின் ஆட்சி மத ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றிற்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. இவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைத்து கொடுத்தனர். இவர்கள் காளையார் கோயில் கோபுரத்துடன் கட்டியதுடன் குன்றக்குடி, திருமோகூர் கோயில்களுக்கும் திருப்பணி செய்தனர். இளையவரான சின்ன மருது அரசியல் தந்திரம் மிக்கவராக விளங்கினார். இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்திற்கு வித்திட்டனர். கட்டபொம்மலு தம்பி ஊமத்துறைக்கு அடைக்கலம் தந்ததற்காக 1801 மே 28 ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர். இப்போர் 150 நாட்கள் இடையராமல் நடந்து மருதுபாண்டியர் தூக்கில் இடப்பட்ட பின்தான் நின்றது. போரின் முடிவில் மாவீரர் சின்ன மருது ஒரு மிருகத்தை போல் வேட்டையாடப்பட்டதையும், தொடையில் காயமுற்று காலொடிந்து சிறையில் அடைக்கப்பட்டதையும் கர்னல் வில்ஸ் எனும் ஆங்கிலேய தளபதி தனது இராணுவ குறிப்புகளில் பதிந்துள்ளார் என வரலாற்று ஆசிரியர் பி ஏ கிருஷ்ணன் தனது ஆய்வு நூலில் குறிப்பிடுகிறார். 1813 கோர்லே எனும் ஆங்கிலேயர் எழுதிய மருதுபாண்டியர் வரலாற்றிலும் இவை பற்றி விளக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மறைந்த வரலாற்று ஆசிரியர் மீ மனோகரன் தனது மருதுபாண்டிய மன்னர்கள் நூலிலும் இதை விவரித்து எழுதியுள்ளார். சின்ன மருது வெளியிட்ட ஜம்புதீவு பிரகடன அறிக்கைக்கு இணையாக வடநாட்டில் எந்த மன்னனும் வெளியிட்டது இல்லை. அதில் ஐரோப்பிய ஈனர்களுக்கு தொண்டு செய்பவனுக்கு மோட்சம் கிடையாது, ஐரோப்பிய குருதி ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று அறைக்கோவல் விடுக்கப்பட்டது. ஜம்புதீவு புரட்சி பிரகடன அறிக்கை திருச்சி மலைக்கோட்டையிலும் திருவரங்க கோயில் வாசற் கதவுகளிலும் ஒட்டப்பட்டது. இதை படித்து ஆத்திரமுற்ற ஆங்கிலேய அரசு மருதுபாண்டியர்களின் உற்றார் உறவினர் மகன்கள், பேரன்கள் ஆகியோரை சிறைபிடித்து தூக்கிலிட ஆணை பிறப்பித்தது. அதன் பிறகு மருதுபாண்டியர் உள்ளிட்ட 500 பேர் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். மருதுபாண்டியர்களும் ஏனையோரும் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை கோர்லே எனும் ஸ்காட்லாந்துக்காரர் ஒரு இராணுவ அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக கூறுகிறார். மருதுவின் அறிக்கை கீழ்த்தரமான பழிவாங்கும் எண்ணத்தை உசுப்பிவிட்டது. இதன் காரணமாக அவரது சீமைக்கு தீ வைத்து அழிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவரது குடும்பத்தில் இருந்த ஆண் பெண் அனைவரையும் கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பிடிப்பட்ட அனைவரையும் இராணுவ விசாரணை எதுவுமின்றி தூக்கிலிட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணைகள் சிறிது கூட மாற்றமின்றி, காலதாமதமின்றி நிறைவேற்றப்பட்டன. மருது இராணுவ மன்றத்திடம் தனக்கு தயை எதுவும் காட்ட வேண்டாம் என்று சொன்னார். நான் என் நாட்டை காப்பாற்றுவதற்காக போரிட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளேன். என்னுடைய உயிரை பறிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நான் அது பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த சிறுவர்கள் இவர்கள் என்ன தவறு செய்தனர்? இவர்கள் உங்களுக்கு எதிராக ஆயுதம் எடுத்தார்களா? இவர்களை பாருங்கள், இவர்களால் ஆயுதம் எடுக்க முடியுமா என்று கோர்லே எழுதிய நூலின் பெயர் An Indian Story of the Beginning of the 19th Century என்று எழுதியிருந்தார். மேற்கண்ட மருதுவின் இறுதி உரையினை படிப்பவருக்கு அண்மையில் நடந்த முள்ளிவாய்க்கால் போர்தான் நினைவுக்கு வரும். சிங்கள ஆட்சியாளர்களிடம் கேள்வி கேட்பதைப் போலதான் அரைக்கு இராணுவத்திடம் பிடிபட்ட மருதுவும் கேட்டுள்ளார். 24/10/1801 மருதுபாண்டியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் தூக்கிலிடப்பட்ட பிறகும் ஆங்கிலேய அரசின் பழிவாங்கும் இரத்த வரி அடங்கவில்லை. மருதுவின் எஞ்சிய வாரிசாகிய 15 வயதுடைய துரைசாமி உள்பட 73 பேரை மலேசியாவின் பினாங்கு தீவிற்கு 11/2/1802 நாடு கடத்த உத்தரவிட்டது. 1818 பினாங்கு சென்ற இராணுவ தளபதி வேல்ஸ் என்பவர் துரைசாமியை பார்த்துள்ளார். அது குறித்து எனது நினைவுகள் என்ற நூலில் பின்வருமாறு கூறுகிறார். உடல்நலம் குன்றிய தோற்றத்தோடு துரைசாமியை காண நேரிட்டது. இதை பார்த்த பொழுதில் என் இதயத்தில் கத்தி சுருகியதை போல உணர்ந்தேன். சிவகங்கையை ஆண்ட மருதுபாண்டியர்கள் அரச பரம்பரையினர் அல்ல. சிவகங்கை சேதுபதி மன்னர் வழியாக ஆட்சி செய்தவர் முத்துவடுகநாதரும் அவரது மனைவி வேலுநாச்சியாருமே. ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் வேலுநாச்சியாரின் விருப்பத்தின் பேரில் படைத்தளபதியாக பொறுப்பு வகித்த மருதுபாண்டியர்கள் வசம் ஆட்சி நிர்வாகம் ஒப்படைக்கப்படுகிறது. 1800 விவசாயிகளை கொடுமைப்படுத்திய மன்னர்கள் நிறையவே உண்டு. இதற்கு விதிவிலக்காக மருதுபாண்டிய மன்னர்கள் விளங்கினர். மருதுபாண்டியர்களின் அரசு மக்கள் அரசாக, குறிப்பாக விவசாயிகள் விரும்பிய அரசாக விளங்கியது. அதற்கு காரணம் விவசாயிகளுக்கு பல அரசு உதவிகளை வழங்கிடும் நிர்வாக சீர்திருத்தங்களை செய்தனர். அடித்தள மக்களின் ஆதரவாளர்களாக மருதுபாண்டியர்கள் விளங்கியதை பேரா கதிர்வேலனின் ஹிஸ்டரி ஆஃப் மரவாஸ் நூலில் நரிக்குடி சத்திர செப்பேட்டில் காணப்படும் செய்தியை தந்துள்ளார். விவசாயிகளின் நல்லெண்ணத்தை அவர்கள் ஈட்டியிருந்ததால் தான்
அவர்கள் விடுதலை போரை நடத்திய போது சிவகங்கை சீமைக்கு வெளியிலும் விவசாயிகளின் ஆதரவு பெருகியது. மருதிருவர் படை தஞ்சை நோக்கி சென்ற போது அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அவர்களுடன் இணைந்து கொண்டனர் என மார்க்சிய அறிஞர் கோ கேசவன் அவர்கள் சமூகமும் கதை பாடலும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். மருது பாண்டியர்களின் மாண்பினை உயர்த்தும் வரலாற்று சான்றுகள் எண்ணிலடங்கா. பல சான்றாவணங்களை எடுத்து கூறியும் கூட தில்லி அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்திய வரலாற்று ஆராய்ச்சி குழுவானது மருது பாண்டியர்களின் வீரம் செறிந்த விடுதலை போரை முதல் சுதந்திர போராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சகோதரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பெருமைப்படுத்தும் வகையில் இவர்களது நினைவு தபால் தலையை இந்திய அஞ்சல் துறை 2004 அக்டோபர் 23 மதுரையிலும் சென்னையிலும் வெளியிட்டது. தென்னாட்டு கிளர்ச்சிகள் சவுத் இந்தியன் ரிபிலியன் தி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எனும் நூலின் மூலமாக இதன் ஆசிரியர் ராஜையன் என்பவர் முதல் சுதந்திர போராக இந்திய வரலாற்று ஆராய்ச்சி குழு மருதுபாண்டிய நடத்திய போரை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு தொடர்ந்து போராடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. வட இந்திய தலைவர்கள் வான்புகழ் பெறுகின்றனர். தமிழ்நாட்டு தலைவர்கள் ஏற்ற அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தும் அவ்வாறு உயர்ந்து விளங்குதல் அரிதாக உள்ளது. காரணம், தமிழர் தம்மவர்களின் சிறப்பை உணராமையும் உணர்ந்தாலும் போற்றாமையும் ஆகும் என்று பேரா நா சஞ்சீவி எழுதிய மானம் காத்த மருதிருவர் நூலின் அணிந்துரையில் மு வரதராசனார் குறிப்பிடுகிறார். மூவாவின் கூற்று முற்றிலும் உண்மைதானே. தமிழர்களே, நம் வரலாற்றை உணரப்போவது எப்போது?